ஹalleluya அந்த போஸ்ட் வந்து அடுத்து லீவோ பாஸ் பண்றா அவ டெட் எக்ஸாம் எழுதி டீச்சர் பாஸ் பண்றா மூணு வேளை வருது அசைன்மென்ட் ஏ வைப்பு இதுவா அதுவா எதுவா அப்படி எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிச்சு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன் அந்த வரையா என்ன வேலை பார்க்கணும் அதுல போனா லஞ்சான் இதுல போனா லஞ்சான் டீச்சர் பார்த்தா என் பிள்ளைய கவனிச்சுக்க நல்லா படிக்க போகுது அவளுக்கு டீச்சர் வேலையை கத்தர் மெரிட் பண்ண கத்தர் கிருபை செஞ்சார் ஹalleluya இன்னைக்கு இடம் வாங்கி நீ பிள்ளையோட குடும்பமாய் வாழ கத்தர் கிருபை செஞ்சார் ஹalleluya இன்னொன்னு சொருபங்களை நம்பி பெருமை பாராட்டு நினைச்சவங்களா வெக்கப்பட்டு போவாங்க தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா நீங்க எல்லாம் பாக்கியம் வரலாமே இன்னைக்கு அநேக பசுத்தவான்கள் வந்திருக்காங்க இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க பெரிய கிருபை இந்த பட்டணத்துக்கு ஆமே இன்னொரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுது ஹalleluya அநேக ரசிக்கப்பட போறாங்க அநேக மறந்து போறாங்க இது கடைசி காலம் இப்ப நான் போலீஸ்களை பாக்குறேன் பயங்கரமா வாழவே முடியல டெய்லி டூட்டி கஷ்டம் விருப்பா வச்சாரா வேஷத்தரா பொல பொல்ல எங்க பார்த்தாலும் தனதுக்கே தின்னு எங்கெல்லாம் டூட்டி பார்க்கவே இல்லை அங்க வெட்டு அங்க வெட்டு அங்க வெட்டு அங்க வெட்டு ஒரே பாவம் பெரிய போச்சு பரிசுத்தம் வாழ்றதே சூழல் இல்லாம போச்சு நம்ம பரிசுத்தமா ஆண்டவர் பாப்பா உண்மையான கத்தரை தேடி கத்தருக்கு உண்மையான செலுத்தும் போது கத்தர் உங்களை என்ன கொடுத்தாரு ஹalleluya ஏங்க என்ன அப்படி இருக்கும்போது எங்க அக்கா குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்தாரு எங்க அக்கா பிள்ளை நல்லா இருந்துச்சு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கத்தர் ஆசீர்வதித்தாரு குடும்பத்தை எல்லாருமே குடும்பமா நீங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க மனம் திரும்பி கத்தரை மாத்திரம் நாங்க தொடுத்து கொடுப்போம் கத்தரை நடத்தி வந்து விடுறோம் கத்தர் நாமத்துக்கு மகிமை विजयशील ग्राम विशेष ग्राम अन मे आशीर्वाद मेरी मेसिकारे ग्राम मेरा मोबाइल अनेक இன்றைக்கு நாங்க வர வழியில பார்த்தோம் வாகனத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க
காரணம் அதை தெய்வமாக அனுசரிக்கிற இந்திய முறை. அப்போ தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, எது தெய்வம், எப்படி அந்த நம்பிக்கை வெளிப்படுத்தும் சொல்லி தெரியாததுனால என்னுடைய குடும்பத்து மக்கள் நாங்க வடக்கு சாமிக்கு முடியலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா எங்க எல்லா மூணு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு அண்ணன் நான் எல்லாருடைய தலையை மொட்டடிச்சு தெய்வத்துக்கு காணிக்கையா கொடுத்துருவோம். நாங்க நினைச்சோம் முடிய கொடுத்துட்டு அவர் சாமிக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் மகிழ்ச்சி ஆயிடுவாரு, எங்க அன்பா வைத்திருப்பாரு, எங்களுக்கு சுபிஷமா வைத்திருப்பாருன்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க. எத்தனையோ வருஷம் முடி கொடுத்தோம், ஆடி மாசத்துல ஆட்டை கொடுத்தோம், கோழியை கொடுத்தோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எலுமிச்சை பழத்தையும் தேங்காயை கொடுத்தோம், ஆனாலும் நிம்மதி கிடைக்கல. வறட்சி, வறுமை, வியாதி, போராட்டம், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்துல ஒவ்வொருவரையும் அந்த ஆவிகள் அலைக்கழிக்க ஆரம்பித்தது. ஆனால் தெய்வங்களுக்கு ஆதாரம் படைப்பதாக நேகத்தை கொடுத்த எங்க தாயாருக்கு மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வந்தது. அவளை விடுவிக்க ஒருவரும் இல்லை, எங்க கிராமத்தில் இருந்த மருத்துவர்கள் விடுவிக்க முடியவில்லை. எங்க வீட்டிலே நாங்கள் வழிபாடு நடத்தின அந்த வழிபாட்டின் முறைமைகள் இவரை குறிச்சொல்லும் அநேகருடைய குறைகளை தீர்ப்பதற்கு குறியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவைகளின் நிமித்தமாக விடுதலை கிடைக்கவில்லை. பூஜை செய்து தெய்வத்துக்கு வழிபாடு செய்வோமே, மண் சோறு சாப்பிடுவோமே, இவைகள் நிமித்தமாக விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியில இது போன்ற இடங்களில கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிற பரிசுத்த வேத புத்தகமாக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையாக இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற நம்புகிற மக்களிடத்துல அழைத்து சென்றோம். அவர்கள் எங்க வீட்டுக்குள்ள வந்து ஜெபித்தார்கள், இயேசு எங்க குடும்பத்தை மாற்றினார். அல்லேலூயா. அந்த வீட்டுல கடைசி மகன் நான், ஆனால் இயேசுவுக்கு என்னை முதன்மையாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். 58 வயதாகிறது, அரசாங்க வேலைகள் கிடைத்தது, பல வேலைகள் கிடைத்தது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை நான் என்னுடைய குடும்பத்து மக்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்காக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கர்த்தரைகளை தொட்டதை, கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றியதை, கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்ததை, கர்த்தர் எனக்காக ரத்தத்தை சிந்தினதை, கர்த்தர் இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் தெய்வமாயிருந்தனால மூன்றாம் நாளில உயிரோடு எழுந்தார். நிறைய இடத்துல பட்டாசு கடை போட்டு வச்சிருக்கோம், பழைய நடை வந்தது பார்க்கும் போதுதான் ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை அடிச்சு சாகடிச்சு அதுக்காக விழா. ஆனா ஆண்டவர் இயேசு அவர் தெய்வம், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில உயிரோடு இருந்தார். அதுதான் தெய்வம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், மற்றவர்களுக்கு சொன்னோம், அதை நம்பினவர்கள் வாழ்க்கையில சுபிட்சம் கிடைத்தது. இந்த மலைப்பகுதியான இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வாழ்க்கை நிறைய கட்டப்பட்டிருக்கீங்க, நேரில் நம்பி வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, பணத்தை இழந்திருக்கிறீர்கள், மனதுல நிம்மதி இழந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்கள், உடைய குடும்ப உறவு முறைகளை இழந்திருக்கிறீர்கள். விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக, இந்த கிராமத்து மக்களுடைய கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த கிராமத்து மேல் அன்பு வைத்து இங்கு இந்த வேத புத்தகத்தை அனுப்பி வைத்திருக்கிறார், மக்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக உயிர் கொடுத்த தெய்வம், உங்களை மீட்பதற்காக தன்னையே கொடுத்தவர். நீங்க சொல்லுவாங்க, நான் சாக வேண்டிய அந்த இடத்துல எனக்காக அவர் செத்தாங்க. ஏன் தண்ணியில் அடிச்சுட்டு போற நேரத்தில் நான் அவருடைய உயிர் நண்பன், ஆகவே எனக்காக அவர் என்ன காப்பாற்ற வந்தார், நான் பிழைச்சிட்டேன், அவர் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டார். உயிர் நண்பன், அவருக்காக அவர் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார், ஆகவே ஒருவருக்காக அவர் உயிர் கொடுக்க உதவி செய்கிற நிகழ்ச்சி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ எல்லா மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எப்ப தெரியுங்களா, நாம பொல்லாதவர்களாக பாவிகளாக எந்த ஒரு உதவியும் இயேசுக்கு செய்யாத நிலையில அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். காரணம், அவர் நம்மை எல்லாம் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்க பணத்தை கொடுக்க வேணாம், நாம தலைமுடி கொடுத்து ஏமாந்து பாருங்க, அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். உங்க வீட்டுல இருக்க காய்கறி பணம் பொருள் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட நல்லா பயன்படுத்தணும். உங்க மனசை மட்டும் இயேசுக்கு கொடுங்க. இயேசுப்பா
என்ன மன்னிங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறு செஞ்சு பாவம் சொல்லி பைபிளை நம்ம தவறுன்னு சொல்ற அந்த காரியத்தை அழுத்தத்துக்கும் பாவம்னு சொல்லி சுட்டி காட்டுறது அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும் அவரால் மட்டும் நம்முடைய வேற யாரால் முடியாது வேற யாரும் விடுவிக்க முடியாது பாவத்திலிருந்து விடுவிமனு சொல்லி இந்த பொல்லாத பழக்கத்தை என்னை விடுவிமனு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து இந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அவர் நோக்கி பார்த்து கேட்கும்போது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார் உங்க பாவத்திலிருந்து உங்க கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் விடவே முடியலன்னு சொல்லுவோம் ஒரு சில பீடி சிகரெட்லாம் இல்லைங்க என்னால் விட முடியலங்க நான் கேட்பேன் உங்க அம்மா வயிற்று இருந்து பறக்கும் போது உன் கையில சிகரெட்டோ இல்ல பீடியோ பிடிச்சிக்க வந்தீங்களா எப்போ வந்தது இடையில இடையில வந்தது இடையில போயிடும் இயேசுவை நம்புங்க அதை விடுவதுக்குரிய பலனை தருவான் அவருக்கு சொல்லி எத்தனையோ பேர் விடுபட்டிருக்காங்க ஐயா சாட்சி சொன்னார் அந்த சாட்சியை நினைத்து பாருங்க சாட்சிக்குரிய சம்பவம் நினைத்து பாருங்க அவைக்கு காரணராகிய அதே இயேசுவை தான் எல்லாரும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்தலத்துல உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கப்படும் உடைய பிரச்சனைக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும் எல்லா காரியத்திற்கும் சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் ஆலோசனை கொடுக்கப்படும் உடைய இருதயத்தை இயேசு ஒப்புக்கொள்ளும் அவரே உலக இரட்சகர் அவரே உலக நாயகன் அவரே உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் நாம் ஒவ்வொருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் இந்த நாளில உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொள்ளும் அவர் சுகத்தால் பலத்தால் நிரப்பி கொடுப்பார் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசிரித்து வழிநடத்தபடியாக விசேஷமா இந்த பதவி ஊழியம் செய்கிறேன் அவர்கள் வட்டாராயிரம் அவர்கள் இணைந்து ஊழிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துறேன் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்காக ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக கொடுக்கப்படும் எல்லா வழிபறிகளும் நீங்க ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுப்ப அந்த வாய்ப்பை கொடுத்ததானே வட்டார் ஆயிருக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிந்து கொள்ளும் இப்ப வந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் ஐக்கியம் செம்பாக்க சகோதரிகள் ஐக்கியம் சகோதரிமார்கள் முன்பதாக உள்ளே வரும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் அருமையான ஐயாமார்கள் உள்ளே வாருங்கள் உங்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட